ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். செல்ல குட்டி கையில் பாலோட சும்மா சூப்பராக நிற்கிதுல, வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். அட யாரா இது சும்மா கும்பத்தில் கிடைக்குமாவா டான்ஸ் மூமெண்ட்ஸ் வெறித்தனமாக கொடுத்துட்ருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கீர்த்தி செல்ல குட்டி. அட, தமிழில் இந்த மாதிரிலாம் இந்த பிள்ளை கொடுத்தது இல்லையப்பா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேறு லெவலில் கிளாமர் காட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம செல்ல குட்டி. தமிழில் சும்மா சூப்பரான பல படங்களில் நடித்த நடிகை தான் மீரா ஜாஸ்மின். ரன்னு, ஆயுத எழுத்து, சண்டைக்கோழி, இப்படி அப்படியே தாவணி போட்ட தீபாவளியாக வந்து தமிழ் ரசிகர் நெஞ்சில் குடியிருக்கிற நம்ம மீரா ஜாஸ்மின் 40 வயசை கடந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாகி சும்மா மறுபடியும் படத்தில் நடிக்கிறக்காக எக்கச்சக்க கிளாமரான ஃபோட்டோ வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக கூட இவங்க இப்படி சட்டை பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டு அட உள்ளுக்குள்ள முயல் குட்டி எட்டி பார்க்குற அளவு போஸ்ட் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ பார்த்திங்கன்னா சும்மா பச்சை பச்சையாக காட்டியிருக்காங்க. அதாங்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் சில ஃபோட்டோக்கள் வெளியிட்டிருக்காங்க, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்களே பாருங்கள், அப்படியே 2-in-1 முன்னழகையும் சும்மா எடுப்பாக காட்டி தொடையழகையும் சூப்பராக காட்டி ரசிகர்களை உசுப்பி ஏற்றி விட்டுருக்காங்க நம்ம செல்லக்குட்டி மீரா ஜாஸ்மின். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமாக ஹாட்டான கவர்ச்சியான ஃபோட்டோக்களே வெளியிட்டிருக்காங்க நம்ம மீரா ஜாஸ்மின். பாருங்கள், நல்லா பால் பணியாரத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரியே வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ஃபோட்டோவில் கூட சும்மா தொடையழகு தெரிக்குது பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி இதே கலர் சேரீயில் சும்மா தகதகன்னு உள்ள ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே இடுப்பு தெரிய செம்மையாக போஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன் இடுப்பு மட்டுமா, முன்னழகே எடுப்பாக தெரியுற மாதிரி போஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா வந்திருக்கு, அதுவும் கையில்லாத இந்த ஜாக்கெட்டு, அதாங்க ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நம்ம செல்லக்குட்டி சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எடுப்பா இவங்களோட மேங்கோ சைஸும் நல்லாவே தெரியுது. எப்படா கையை தூக்கி நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா தன்னோட அக்கில் கட்டி நமக்கு சூடேத்தி விடுனே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சேரியில் சும்மா பக்காவாக கிளாமர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். உள்ளே போட்டிருக்க எல்லாம் சும்மா வெளியில் நல்லாவே தெரியுது, கொசுவலையே சிலையாக போட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க தோணுது நண்பர்களே. அடுத்து இவங்க வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உள்ளாடை மட்டும்தான் உள்ளே போட்டு அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு சும்மா சூப்பராக ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், சைடு வியூவில் சும்மா தாறுமாறாக தெரியுது நம்ம கீர்த்தி செல்லக்குட்டிக்கு. அதுக்கடுத்து முன்னழகை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணால் எப்படி, என்னோடய தொடையலகையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குட்டியாக ஒரு குட்டி பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி ஒன்றை போட்டு வந்து சும்மா ஒய்யாரமாக நம்ம செல்லக்குட்டி போஸ் கொடுத்துருக்கு. க்ளோஸ்அப்பில் இவங்க வெளியிட்டு இருந்தாலும் லிப்ஸை பார்க்குறத விட ரசிகர்கள் தூரத்தில் இப்படி வெளியிட்டுருக்க இந்த ஃபோட்டோவில் தொடையை பார்த்து தான் ரசிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடலோடு ஒட்டி சும்மா செம்ம ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி இந்த ஃபோட்டோவை ரீசெண்டாக வெளியிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே கையை மேலே தூக்கியும் இடுப்புக்கு பக்கத்தில் கையை வச்சும் சும்மா தன்னோட ஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் ரசிகர்களுக்கு காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுறாங்க. ஏன் இதில் தொடையலக கூட சும்மா ரசிகர்களுக்கு சூப்பராக தூக்கி காட்டுது நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி சுரேஷ். கிளாமர் தாங்கலங்கோ. எப்பவும் சேலையில் ஃபோட்டோக்களை வெளியிட்டு லைக்ஸ் அல்ற நம்ம லாஸ்லியா செல்லக்குட்டி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்லிம் ஆகிட்டேன் அப்படின்ற காட்டுறதுக்காக ரொம்பவே உடலோடு ஒட்டி இருக்க டைட்டான டீஷர்ட்டை போட்டு உசுப்பேற்றி விடுது. அதுவும் இந்த லெமனல்ல டீஷர்ட்டில் அப்படியே அவங்களோட பெரிய லெமனே தெரியுது பாருங்கள் நண்பர்களே. கருப்பு வெள்ளைனாலும் தாறுமாறாக இருக்குது, இம்சை செய்யும் ஈஷாரப்பா. யாரா அது ஈஷாரப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தெலுங்கு ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்துக்கு எடுக்கிற நம்ம ஈஷாரப்பா செல்லக்குட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டில் சில ஃபோட்டோக்களை வெளியிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் சும்மா ரசிகர்களுக்கு தரமான ஒரு ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்களோட உதட பாருங்கள், வரி வரியாக அப்படியே சூப்பராக சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைட்டாக போட்டிருக்க இந்த காஸ்டியூமில் அப்படியே ஷார்ப்பாக நிற்கிது முன்னழகு ரெண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போஸில் கூட அவங்களோட குட்டியாக தெரிகிற இடுப்பே தூக்கத்தை கெடுக்குது பாருங்கள். நடிகை பூர்ணாவை ஃபோட்டோ வெளியிட்டாலே ரசிகர்கள் ஒரு நிமிஷம் நல்லா உத்து பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா நம்ம பூர்ணாவுக்கு சும்மா பிரம்மாண்டமான முன்னழகு இருக்குது. ஸோ ரசிகர்கள் முன்னழகை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சைடு போஸில் நின்னாங்கன்னா அவங்களோட பெருசாக இருக்க பின்னழகையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம பூர்ணா செல்லக்குட்டி ரீசெண்டாக சும்மா பிங்க் கலர் சேரீயில் அப்படியே ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சில ஃபோட்டோக்கள் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ரசிகர்கள் ஒன்றை பார்த்து பார்த்தே இழைச்சி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி பல வளர்க்குற அழகு காட்டி மயக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இழைச்சி போடுற அளவுக்கு என்னப்பா பண்ணீங்க நம்ம பூஜா செல்லத்தை பார்த்து அப்படின்னு தான் மைண்டில் நினைக்கிறீங்க நீங்கள். பாலிவுட்டை கலக்கிட்டு இருக்க இளம் நடிகைனா அது ஸ்ரதா தாஸ் தான். ஸ்ரதா தாஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பல ஃபோட்டோக்கள் வெளியிட்டு நம்ம ரசிகர்கள் தூக்கத்தை கெடுத்துருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக இவங்க சேரீயில் வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோ தாங்க இப்போ பல பேர் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதுவும் லேசாக தெரியுற அந்த தொப்புளும் அப்படியே ரெண்டு பக்கமும் ஒதுங்கி நிற்கிற அந்த முன்னழகும் தான் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. அப்படியே மேங்கோ பார்க்குற மாதிரியே இருக்குங்கோ. முன்னெல்லாம் நம்ம தமன்னா செல்லம் ஃபோட்டோ வெளியிட்டாலே தமன்னாவோட தொப்புல தான் ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அவங்க தொப்புள் தரிசனம் காட்டாமல் இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ தமன்னா கொழுப்பு முழுக்கொண்டு கும்முன்னு மாறினதுனால எனக்கு தான் காட்ட இப்போ பெருசாக முன்னழகே இருக்கே அப்படின்றதுனால எடுப்பாக டைட்டாக சில ட்ரெஸ்ஸை போட்டு தன்னோட எடுப்பான முன்னழகையும் சும்மா
சூப்பரா பின்னலக தூக்கி கட்டியும் போஸ் கொடுத்து ஊசி பெற்றாங்க. அதுவும் கலர் கலர் தீம்ல, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஒரு நாள் ஆரஞ்சு, ஒரு நாள் எல்லோ பிளாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலர் கலராக ஃபோட்டோ ஷூட்டை வெளியிட்டு இவங்க ரசிகர்கள் தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. F3 படத்தோட ப்ரொமோஷனுக்கு நம்ம செல்லக்குட்டி வந்திருக்க போஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஸ்ட்ரக்சர் என்ன தாறுமாறாக தெரியுது பாருங்கள். அதுவும் அந்த பின்னலகு தாங்க இப்போ தூக்கலாகவே தெரியுது நம்ம செல்லக்குட்டிக்கு. தொடையினா தொடை இப்படி தான் இருக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்கள் மனசு பிடிச்ச எந்த ஹீரோயின்ஸ் கொடுத்த ஹாட்டான அப்டேட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.